ரெடியா இருக்கீங்களா? முன்னாடி ஒரு பெரிய மலை தெரியுது இல்லையா? அத யார் போய் ஃபர்ஸ்ட் தொட்டுட்டு திரும்ப கார்டனுக்கு வராங்களோ அவங்க தான் இந்த ரேஸ்ல வின்னர். ஓகேவா? ஓகே. ஆன் யுவர் மார்க்ஸ் கெட் செட் அண்ட் கோ. ரொம்ப ஃபாஸ்டா போறானே வருண், நம்ம ஸ்பீட அதிகமாக்க நம்ம ஏதாவது மேஜிக் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்ம அவங்க கிட்ட போக முடியும். இல்ல வேண்டாம் மைரா, ப்ளீஸ் நீ எந்த மேஜிக்கும் பண்ணாத. நீ மேஜிக் பண்ண போறன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த பூ எங்க இருந்து வந்துச்சு? என்னது இந்த பூ கல்லு மாதிரி இருக்கு? ருத்ரா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இஸ்கா ஜிபா இஸ்கா சக்கு இபா இஸ்கா ஜிபா இஸ்கா ஓ பனிட்டோ இபா இஸ்கா ஜிபா இஸ்கா ஓ பனிட்டோ. இது ஒரு விதமான மாயப்பூ. யாரோ தெரிஞ்சுதான் நம்மள கைது பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடியே இந்த விஷயத்த யோசிச்சு இருக்கணும். ஜெய்சங் சௌகான், உன் கண்ணை திறந்து பாரு. சாக்கால் உனக்கு கொடுத்த பரிசை ஏத்துக்க. சௌகான், நீயா? நீ இங்க என்ன பண்ற? சாக்கால் உனக்காக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு. இந்த பென்ட்ரைவ் உனக்காக தான், எடுத்துக்க. எப்படி இருக்க ஜெய்சிங்? நான் உனக்காக ஒரு லேட்டஸ்ட் பிக்சரை அனுப்பியிருக்கேன் பாரு. சீக்கிரமா அதை பாரு. அதை பார்த்ததும் நீ டென்ஷன் ஆயிடுவ. ருத்ரா, ஷாக்கால், நீ என்னோட பசங்களை என்ன பண்ணி வச்சிருக்க? நான் அவங்கள ஒரு கல்ல போல கைது பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை நீ அவங்கள காப்பாத்த நினைச்சா உங்ககிட்ட இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீயே போய் அந்த பூவுக்குள்ள கைது ஆகணும் தெரிஞ்சுக்க. அப்பதான் ருத்ராவும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வெளியில வருவாங்க. ஜெய்சிங் சௌகான், இது என்னோட இமேஜ். நீ யோசிக்க 3 செகண்ட் கொடுக்கற. ஒண்ணு, உன்னோட உயிருக்காக நீ ருத்ராவை பலி கொடுத்துரு. இல்ல, ருத்ராவை காப்பாத்துறதுக்கு அந்த கல்லு பூக்குள்ள நீயே சரண் அடைஞ்சிடு. 1, 2, அப்புறம் 3. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நீ இப்ப என் பசங்களை வெளியே விட்டுட்டேன்னா நான் அந்த கல்லு பூவுக்குள்ள கைதாயிடுறேன். பிரம்மாதம் ஜெய்சிங் சௌகான், நீ இதத்தான் சொல்லுவன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இப்போ நீ என் கூட வரலாம். வந்துட்டியா ஜெய்சிங் சௌகான்? நீ பண்ண சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? ருத்ரா வெளியில வந்ததோ நீ இந்த பூக்குள்ள கண்டிப்பா போயாகணும். ஷாக்கால்,
நான் எப்பவுமே நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினதில்ல. முதல்ல நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்து. ஓம் சிஞ்சா சிசா குவாசா அவ்வா லிசிசா வாசு ஜவா ஓவா. தாத்தா, எங்களை காப்பாத்த கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் இங்க வந்துதானே ஆகணும். இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. தாத்தா, நம்ம எல்லாரும் ஒன்னா வீட்டுக்கு போலாமே. நீங்க இந்த பூ பக்கம் எதுக்காக போறீங்க? இதோ பாருங்க, நீங்க என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. முதல்ல நீங்க மூணு பேரும் வீட்டுக்கு போங்க. தாத்தா, நாங்க வீட்டுக்கு போறோம். நான் உன்ன ஈஸியா விட்டுட்டேன்னு நினைச்சியா? உனக்கு பதிலா இப்ப உங்க தாத்தா இந்த பூக்குள்ள போக போறாரு கண்ணா. உன்னை காப்பாத்துறதுக்காக அவரு பூக்குள்ள போறதா என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்காரு. என்னைக்குமே ஜெய்சிங் சௌகான் தான் கொடுத்த சத்தியத்தை மீறவே மாட்டாரு. நீ எங்ககிட்ட போய் சொல்ற, தாத்தா நீங்க எங்களை விட்டுட்டு உள்ள போக கூடாது. ஷாக்கால் சொல்றது உண்மைதா ருத்ரா? நான் சத்தியம் பண்ணிருக்கேன். நீங்க மூணு பேரும் வெளியில வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் இந்த பூவுக்குள்ள போறேன்னு சொல்லியிருக்கேன். எப்பவுமே ஒரு மனுஷன் தான் கொடுத்த வார்த்தையை மீறக்கூடாது. நான் என் வாக்க காப்பாத்த போறேன். அந்தர் மந்தர் சாதுக்கள் அந்தர் பெட்டல் பிரேக்கோ. ஏ, என்னோட மேஜிக் பால செஞ்சிருச்சு. என்னது இந்த பூனம் அடிக்க வருதா? வரும், இதுக்கப்புறம் நீ இதை பாத்துக்கோ. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். திரும்ப போ. பாய் பாய் ருத்ரா. தாத்தா, ருத்ரா, இப்ப நம்ம தாத்தாவை எப்படி காப்பாத்த போறோம்? இப்ப நம்ம மேஜிக்கை விட நம்ம அறிவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். வாங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஜெய் சிங் சௌகான், இதுக்கப்புறம் சன் சிட்டிய நான் தான் ஆள போறேன். ஷாக்கால், உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து சண்டை போடு. என்னை இப்படி ஏமாத்தி கைது பண்ணி ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற? சன் சிட்டி என்னைக்குமே உனக்கு சொந்தமாகாது. ஜெய் சிங், எனக்குள்ள நிறைய தைரியம் இருக்கு. உன்னை விட என்கிட்ட அதிகமான சக்திகள் இருக்கு. இருந்தாலும் என்னோட வேலை சுலபமா முடியும் போது நான் எதுக்காக உன் முன்னாடி வந்து சண்டை போடணும்? நிம்மதியா சில வருஷங்கள் இந்த பூக்குள்ளேயே நீ இரு. சைல்ட் மேஜிஷியன், எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். ஆமா சைல்ட் மேஜிஷியன், உங்களால மட்டும்தான் இப்ப எங்களுக்கு உதவ முடியும். பொறுமையா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட தெளிவா சொல்றீங்களா? நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சோகமா இருக்கீங்க? சைல்ட் மேஜிஷியன், எங்க தாத்தாவை அந்த ஷாக்கால் ஏமாத்தி ஒரு கல்லுப்பூக்குள்ள கைது பண்ணி வச்சுட்டான். ஆமா சைல்ட் மேஜிஷியன், எங்க தாத்தாவை காப்பாத்த எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இது ரொம்ப தப்பான விஷயமாச்சு. இந்த ஷாக்கால் யாரு? சைல்ட் மேஜிஷியன், ஷாக்கால் கால் சிட்டியோட கிங்.
அவன் ரொம்ப கெட்ட மேஜிஷியன். மாயரா வரோன், உங்க தாத்தாவை எந்த மேஜிஷனாலையும் காப்பாத்தவே முடியாது. இவன் தான் கால் சிட்டியோட கிங் ஷாக்காலா? இல்ல இல்ல ஜெயில் மேஜிஷியன், இவன் கால் சிட்டியோட கிங் கிடையாது, இவன் ஷாக்காலோட அசிஸ்டன்ட். இல்ல வாய்ப்பே இல்ல, எதிர்காலத்துல இவர் தான் அந்த கால் சிட்டிக்கு கிங்காக போறாருன்னு இவர் முகத்துல எழுதி இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சைல்டு மேஜிஷியன்? என் முகத்துல அப்படியா எழுதிருக்கு? ஆனா நான் கால் சிட்டிக்கு எப்படி கிங் ஆவேன் சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பா நீதான் எதிர்காலத்துல கால் சிட்டிக்கு கிங்கா இருக்க போற. யாருக்கு இந்த பூவத்தை இருக்கிற மந்திரம் தெரியுமோ அவங்க தான் இந்த சிட்டிக்கு கிங்கா இருக்க போறாங்க. உனக்கு அந்த மந்திரம் தெரியுமா? இல்ல சைல்டு மேஜிஷியன், எனக்கு அந்த மந்திரம்லாம் தெரியவே தெரியாது. அப்படின்னப்போ அந்த மந்திரம் என்னன்னு கண்டுபிடி. உனக்கு அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உனக்கு அந்த பூவை திறக்கிற சக்தி கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த நிமிஷமே நீ இந்த சிட்டிக்கு கிங் ஆயிடுவ. அப்புறம் இந்த சிட்டியோட கிங் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இருந்து போயிடுவான். நீங்க சொல்ற இதை எல்லாமே உண்மைதானா? நான் கால் சிட்டிக்கு கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி மட்டும் வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கான மந்திரத்தை நான் இப்பவே தேட போறேன். சாக்கால், ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெய்சிங் சௌகானை நாம கைது பண்ணிருக்கோம். இவர் ருத்ராமும் சேர்ந்து என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. நான் சன் சிட்டி போகும்போதெல்லாம் இவங்க என்ன எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்க. ஒரு தடவை நீங்க இந்த பூவை திறந்தீங்கன்னா அந்த ஜெய்சிங் கஷ்டப்படுறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு இந்த சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க ஷாக்கால். என்ன அவ்வளவுதானே? இதோ இப்பவே உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அகீரா சகீரா பசூகா Flower Openito. நல்லா மாட்டிக்கிட்டியா? நீயும் ருத்ராவும் உங்களோட மேஜிக்க நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவீங்கல்ல. இப்ப என்னாச்சு? இப்ப உன்னால வெளியில வர முடியாதுல்ல. இனிமே வாழ்நாள் முழுக்க இந்த கல்லுப்பூக்குள்ளதான் நீ இருந்தாகணும். அது மட்டும் இல்லாம நாங்க அந்த சன் சிட்டியை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவோமே. பாய் பாய். தேங்க்யூ ஷாக்கால், நான் ஜெய்சிங்கோட கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்கிட்டேன். இப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷாக்கால், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இந்த ஜோகாக்கு என்ன ஆச்சு? ஜெய்சிங் சௌகான பாக்கணும்னு சொன்னா பார்த்ததும் எங்கேயோ வேகமா போய்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றது நம்புங்க. நம்ம நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். சோகா வரானா? அந்த மந்திரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மந்திரம் என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. உனக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சிருச்சுன்னு நாங்க எப்படி நம்புறது? நீ போய் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்பதான் அந்த ஷாக்கால் என் முன்னாடி அந்த மந்திரத்தை சொன்னதை நான் கேட்டேன். அகீரா சகீரா பசூகா ஃப்ளவர் ஓபன் நீட்டோ. இப்பயாவது நான் சொல்றத நீங்க நம்புறீங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, நான் கால் சிட்டிக்கு எப்போ கிங் ஆக போறேன் சொல்லுங்க பாக்கலாம். ஏன் கூட இருந்துகிட்டு எனக்கே துரோகம் செய்ய நினைக்கிறியா? இந்த ஷாக்கால் இருக்கிற வரைக்கும் இந்த கால் சிட்டிக்கு உன்னால கிங் ஆக முடியாது. இந்த ஷாக்கால் என்னைக்கும் அழிய மாட்டான். ஷாக்கால், நீங்க எப்படி இங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி யோசிச்சிருப்ப? உனக்கு அறிவே கிடையாதா? இவன் ஒரு மெஜிஷியனே கிடையாது. இப்ப பாரு அகீரா சகீரா உண்மையான முகத்தை காட்டு. ருத்ரா, நீயா? ஏமாத்திட்டீங்களே, நீங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ஷாக்கால், இவங்களை சும்மா விடாதீங்க. ஒருத்தவங்க ஏமாத்துனாங்கன்னா அவங்க கிட்ட மோதுறதுக்கு அவங்களையும் ஏமாத்தணும். நான் தாத்தாவ காப்பாத்தணும்னு நினைச்சேன், ஆனா இவனே வந்து மாட்டிக்கிட்டான். எனக்கு நேரம் நல்லா இருக்கு, ஆனா உனக்குதான் மோசம் ஆயிடுச்சு. தாத்தா, நீங்க கவலைப்படாதீங்க, இப்பயே உங்களை நான் வெளியே கொண்டு வரேன். இந்த ஷாக்கால் இருக்கிற வரைக்கும் உன் ஆசை நிறைவேறாது ருத்ரா. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. ஹம்
ஓடு ஜோகா ஓடு, ருத்ராவோட அம்புகள் அவ்வளவு சீக்கிரமா உன்னை விடாது. ருத்ரா, உன்னோட மேஜிக்க வச்சு என்ன தாக்க முடியும், ஆனா என்ன உன்னால எப்பவும் அழிக்க முடியாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எந்த அளவுக்கு என்ன அழிக்க முயற்சி பண்றியோ, ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இந்த பூவோட ஒவ்வொரு பெட்டலும் கீழே விழும். கடைசி பெட்டல் கீழே விழும் போது உங்க தாத்தா இந்த பூவோட சேர்ந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா மறைஞ்சிடுவாரு. இதுக்கப்புறம் நீ நல்லா யோசிச்சு என்ன தாக்கு ருத்ரா. நீ எந்த அளவுக்கு என்ன தாக்குறியோ அந்த அளவுக்கு நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறன் அர்த்தம். தாத்தா, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், ஆனா தோல்வியே ஏத்துக்க மாட்டேன். சகால், என்னை பயமுறுத்தி என்னோட எண்ணத்தை உன்னால உடைக்க முடியாது. நான் சண்டை போடுவேன். ஒரு பெட்டல் விழுந்துருச்சு. இன்னொரு பெட்டலும் விழுந்துருச்சு. பாஸ்கா சிபாஸ்கா, ருத்ரா பாத்து, இப்ப பூல ஒரு பெட்டல் மட்டும்தான் இருக்கு. நீ எதுவும் பண்ணாத, இல்லன்னா பூ மறைஞ்சு போயிடும். மந்திரவாதி, பயங்கரமான ஆள், என்ன பார்த்தா பயம் இருக்கணும். ஏனா நான் தான் சாகால். ருத்ரா, உன்னோட எல்லா தாக்குதலையும் நான் வீணடிச்சிட்டேன் பாத்தியா. இங்க பாரு, ஒரே ஒரு பெட்ரோல் மட்டும்தான் இருக்கு. இந்த கடைசி பெட்டலும் கீழே விழுந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன் தாத்தாவோட வாழ்க்கை ஒரேடியா முடிஞ்சு போயிடும். முடிஞ்சிடும். சகால், என்னோட மேஜிக்கல் ரிங்ஸோட தாக்குதல வீணா போச்சு நான் நினைச்சேன். ஏமாத்திட்ட. அகிரா சகிரா பசுகா ஃப்ளவர் ஒப்பனிட்டோ. இல்ல ஜெய்சிங், நீ வெளியில வரக்கூடாது. தாத்தா, ருத்ரா, நீ கண்டிப்பா என்ன வெளியே கொண்டு வந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு.
ஷக்கால் என்ன உன்னால கைது பண்ணி வச்சிருக்க முடியல. ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன். இப்ப பாரு. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடுங்க, சொல்றதை கேளுங்க. யாராவது என்ன கொஞ்சம் காப்பாத்துக்கல, என்னால முடியல, என்ன விட்டுடுங்க. என்ன சாப்பாடா இது? கலர் வர்றதுக்காக மஞ்சள் பொடி அதிகமா கலந்திருக்க, ஆனா கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. எத்தனை வருஷமா எனக்கு சமையல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்க, ஆனா இது வரைக்கும் ஒழுங்க ஒரு நாள் சமைச்சிருக்கியா நீ? சாரி சாரி ஷாக்கா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. சின்ன பசங்க தப்பு பண்றது சகஜம் தானே, பெரியவங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடணும். ஷாக்கா தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. பொறுமையா இருங்க ஷாக்கா, பொறுமையா இருங்க. இந்த உலகத்திலே ஜெய்சிங் சௌகானோட குக்கு ஜெங்லி தான் நல்லா சமைப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனோட சமையல்ல ருசி அதிகமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, இது உண்மைதான் ஷாக்கால். ஜிங்கிலிய விட யாரும் சூப்பரா சமைக்க முடியாது ஷாக்கால். என் கோபத்தை அதிகமாக்குறியா நீ? ஜெய்சிங் சௌகானோட குக் அந்த அளவுக்கு நல்லா சமைப்பானா, அவனை உடனே பிடிச்சிங்க கொண்டு வாங்க. இனிமே அவன் எனக்காக மட்டும்தான் சமைக்கணும், தெரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வேலையை செய்ய முடியாது பாஸ். சப்போலா நீ போயே. ஷாக்கால் என்ன மன்னிச்சிடுங்க பிளீஸ். என்ன திரும்பவும் மனுஷனா மாத்திடுங்க. வெல் டன் ருத்ரா. வருண், நீ தோத்துட்டே இருக்க, சரியா விளையாடு. இது யார் சொன்னது? நான் தான் சபோலா. யார் இப்ப சத்தம் போட்டது? இங்க யாரும் இல்லையே. இங்கேயும் யாரும் இல்ல. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கிச்சன் கார்டன்ல சிங்கிலி காய்கறிகள் எடுத்துட்டு இருந்தாரு, அவர் எங்க போனாரு? இந்த டனல் எப்படி எங்க வந்துச்சு? சப்போல இங்க வந்து சிங்கிலியை எழுத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம சிங்கிலிய காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வாங்க வாங்க போலாம். அகீரா, சகீரா, பசுகா, மைண்ட் கனெக்டோ. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நான் சுவையான உணவை சாப்பிட போறேன். அத நினைக்கிறப்ப இப்பவே என் நாக்கு ஊறுது. தனியா பார்ட்டி பண்ணணும் மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா ஐடியா என்னோடது. ஐடியா உன்னோடதா இருந்தாக்க என்ன? நான் தானே அவனை இங்கிருந்து தூக்கிட்டு வந்தேன். நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் வேலைய ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சண்டை போடுறீங்க. ஷாக்கால் சிங்கிலியோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண மேஜிக் பண்ணிட்டு இருக்கான். பாய்ஸ்காஸ், பாய்ஸ்கா, மைண்ட் ரீடிங் ஸ்டாப். ஆ!
ருத்ரா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கே வந்திருப்ப? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். பாஸ், இப்ப டயலாக் பேசுற நேரம் கிடையாது. நாம உடனடியா ருத்ராவை தடுத்தாகணும். இப்போ நான் தாக்குறேன். உலாரே உலா ஸ்லிப் ஆயிட்டா சப்போலா. ருத்ரா, ருத்ரா, நான் சுவையான சாப்பாடு சாப்பிடலாம் நினைச்சா நீ அவனை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறியா? நான் அவனை கூட்டிட்டு போக விட மாட்டேன். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள், என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாகால். சகீரா, சகீரா, பூ. ருத்ரா, ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டின மான கூட நீ காப்பாத்திரலாம், ஆனா இந்த ஷாக்கால் கிட்ட மாட்டினவனை நீ காப்பாத்தவே முடியாது. வாய்ப்பே இல்ல. ஷாக்கால், இந்த சோகாக்கு எவ்வளவு தைரியம்! பிளீஸ், நீ எந்த மேஜிக்கும் பண்ணாத. தாத்தா தான் இங்க இருக்காருல்ல. தாத்தா இருக்கும் போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். அதே எப்படி அவனை விட முடியும்? சந்தர் மந்தர் காலி கல் அந்த பாத்தியா வரும். ஜோகா தூரமா போய் விழுந்துட்டான். ஏன்னா நானும் தூரமா போய் தான் விழுந்திருக்கேன். நல்லா சாப்பிடணும் நினைச்சேன். அது இவ்வளவு பெரிய தப்பா? போதும் ஜெய்சிங், நிறுத்து. வலி தாங்க முடியல. ஷாக்கால், இதுக்கப்புறமும் என் பசங்களை நீ காயப்படுத்த நினைச்சேன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறமும் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் சொல்லிட்டேன். பசங்களா போலாம். என்னால அடி தாங்க முடியல. யாரு? ஷாக்கால், நீயா? படிக்கிற டைம்ல படி படின்னு சொன்ன நீ லைப்ரரி பக்கமே வரல, இப்ப எதுக்கு வந்திருக்க? எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் பண்ணுவேன். நான் எதுக்காக இங்க வந்தேங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நகரு. ஷாக்கால், நீ இன்னும் மாறவே இல்லை. மரியாதைங்கிற வார்த்தைக்கு நீ இது வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கவே இல்லை. மாறிட்டா நான் ஷாக்காலே கிடையாதே. நீயும் தான் அப்படியே இருக்க. முன்னாடியே என்ன குறை சொல்லிட்டு தான் இருந்த, இப்போ குறை சொல்லிட்டு தான் இருக்க. நான் படிக்க வந்திருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஒழுங்க உனக்கு கொடுத்த இடத்துல போய் உட்காரு, இல்லன்னா. நீங்க யாரு? மியூசிஷியன், லைப்ரரியோட மியூசிஷியன். அல்ல சார், நீ ஜெய்சிங் சௌஹானோட பேர ருத்ரா தானே? ஆமா, நான் ருத்ரா தான். அப்ப உடனே உன் தாத்தாவை கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசணும். தாத்தா சிங்கிலிய அவர் ஊர்ல விட்டுட்டு வர போயிருக்காரு. அவரை ஷாக்கால் பிளாக் மேஜிக்கால தாக்கிட்டான். அதனால அவர் கொஞ்ச நாள் லீவ்ல ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரி, உன் தாத்தா திரும்ப வந்ததும் அவர்கிட்ட ஷாக்கால் பல வருஷம் கழிச்சு லைப்ரரிக்கு திரும்பி வந்திருக்கா, டைமண்ட் ஆஃப் ரெயின்போ ரிவர் புக்கை படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லு. டைமண்ட் ஆஃப் ரெயின்போ ரிவர்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். தாத்தா ஒரு வாட்டி அதை பத்தி என்கிட்ட சொன்னாரு. யார்கிட்ட ரெயின்போ ரிவரோட டைமண்ட் இருக்கோ அவங்க மேல யார் மேஜிக்கும் வேலை செய்யாது. அவரை யாரும் தோக்கடிக்க முடியாது. ஆமா, ஜெய்சிங் சௌஹான் திரும்ப வந்ததும் இந்த விஷயத்த மறக்காம சொல்லிடுங்க.
இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் உங்களையும் கவனமா பாத்துக்கோங்க. தாத்தா எப்ப வருவாருன்னு தெரியல. நம்ம சீக்கிரம் அந்த ரெயின்போ ரிவருக்கு போய் டைமண்ட் எடுத்தாகணும். ருத்ரா, இந்த ரிவர் ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளவு அழகான ரிவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்திருக்கேன். ரெயின்போ கலர்ஸ் எங்க ஆரம்பமாகுதோ அங்கதான் டைமண்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. மைரா வருண், ருத்ரா, டைமண்ட் எங்க இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்ப அதை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு வாட்டர் டைவிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தண்ணிக்குள்ள மூச்சை இழுத்து பிடிக்கிறத நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். இப்ப பாரு, நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஹாய், ஹவ் கியூட். ரிவர்ல க்ரோக்கடைல்ஸ் இருக்கு. இந்த க்ரோக்கடைல்ஸ் துரத்தணும். சந்தர் மந்தர் காலி கலந்தர் ஜூ. என்ன நடக்குது இங்க? கண்டிப்பா மைரா தான் ஏதோ மேஜிக் பண்ணிருப்பா. மைரா, நீ மேஜிக் பண்ணிட்ட, ஆனா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா? வெரி குட் ருத்ரா, நீ என் வேலைய ரொம்ப சுலபமாக்கிட்ட. பிரமாதம், இந்த டைமண்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் லைப்ரரி போனேன். ஆனா முன்னாடியே உனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். ருத்ரா, இந்த டைமண்ட் இப்ப உனக்கு கிடைச்சிடுச்சு. இத வச்சு நீ என்ன பண்ண போற ருத்ரா? ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துடு. கொடுத்துடு, கொடு, என்கிட்ட கொடுத்துரு. நீ நல்ல பையன் தானே? இப்ப இந்த டைமண்ட் என்கிட்ட இருக்கு. உன்னோட எந்த மேஜிக்கும் இப்ப என் கிட்ட வேலை செய்யாது. ஷாக்கால், இன்னைக்கு உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போலாம். ருத்ரா, இன்னைக்கு நடந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாத. யாருகிட்ட இந்த டைமண்ட் இருக்கோ அவங்க மேல எந்த மேஜிக்கும் வேலை செய்யாது. ஆனா யாருகிட்ட இந்த டைமண்ட் இல்லையோ அவங்க. மைரா, டைமண்ட புடி. டைமண்ட புடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணனும் ருத்ரா? ஓடு. ஷகால், இந்த வருண் இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த டைமண்ட் கிடைக்காது. டைமண்ட் கிடைச்சதும் எலி கூட சிங்கமா மாறிடுச்சா என்ன? சபோலா, அவனை போய் புடி.
சிங்கம் மறுபடியும் எலியா மாறிடுச்சு பாத்தியா? இந்த டைமண்ட எப்படியாவது உங்ககிட்ட இருந்து நான் பறிச்சிருவேன். தாத்தா, இந்தாங்க ரெயின்போ டைமண்ட். வெரி குட் ருத்ரா. ரங்கிலா என்கிட்ட விஷயத்த சொன்னதும் நான் லேட் பண்ணாம உடனே இங்க வந்துட்டேன். ஆனா ருத்ரா, உனக்கு இன்னும் போலியான இமேஜை கண்டுபிடிக்க தெரியல. அங்க பாரு, உனக்கு முன்னாடி இருக்கிற ஷாக்கால் உண்மையான ஷாக்கால் கிடையாது, அது ஒரு இமேஜ். நீங்க என்ன சொல்றீங்க தாத்தா? அப்படின்னா உண்மையான ஷாக்கால் எங்க? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். அகீரா சகீரா பவந்தர பேக்கோ. தாத்தா, நீங்க உண்மையிலே வந்துட்டீங்களா, இல்ல ஷாக்கால் திரும்பவும் உங்களை மாதிரி வந்திருக்கானா? இல்ல ருத்ரா, இது நான் தான், உன்னோட தாத்தா. நீங்க எல்லாரும் ரெயின்போ ரிவருக்கு வந்திருக்கீங்கன்னு ரங்கீலா என்கிட்ட சொன்னா, உடனே நான் இங்க வந்துட்டேன். சாரி பசங்களா, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜெய் சிங் சௌகான், நீங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணல, ரொம்ப லேட் பண்ணிட்டி. வரைக்கும் நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திருக்க. நீ கொடுத்த அவமானத்துக்கெல்லாம் இன்னைக்கு நான் உனக்கு பதிலடி கொடுக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த சாக்கால் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் ஆயிட்டான். இந்த சாக்கால யாராலையும் தோக்கடிக்க முடியாது, தோக்கடிக்க முடியாது. ஜெய்சிங், உன்கிட்ட இருக்கிற முழு சக்தியை நீ பயன்படுத்தினாலும் உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. நீ வேணும்னா முயற்சி பண்ணி பாரு. இந்த ஷாக்கால யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அகீரா சகீரா பவன் டர்ப் காட்டோ. நான் மறுபடியும் ஒரு தடவை அந்த புக்க படிக்கணும், அப்பதான் ஷாக்கால எப்படி திருப்பி தாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க கொஞ்ச நேரம் ஷாக்கால சமாளிச்சுட்டு இருங்க. அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். ஜெய்சிங் தப்பிச்சு போயிட்டா பசங்க மாட்டிக்கிட்டாங்க. ருத்ரா, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் அழிக்க போறேன் ருத்ரா. ருத்ராவோட வயச பார்த்து ருத்ராவோட மேஜிக்ல சந்தேகப்படாத. ருத்ரா மைரா வரும், நான் சொல்றத கவனமாக கேளுங்க. நாம இப்ப எப்படியாவது ரெயின்போவோட 7 கலர்ஸை வச்சு அவனை தாக்கணும். அந்த கலர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் இந்த டைமண்டோட பவரை எடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். டிவைஸ்கா டிவைஸ்கா ரெட் ஆரஞ்ச் எல்லோ கிரீன் இண்டிகோ வயலட் ப்ளூ. ஜெய் சிங் சௌகான், இன்னைக்கு இந்த சாக்கால உன்னால எதுவும் செய்ய முடியாது. என்னால இத நம்பவே முடியல, இது எப்படி நடந்துச்சு? என்னோட டைமண்ட் எப்படி உடைஞ்சது?
ஜெய்சிங் சௌகான், நான் மறுபடியும் கட்டாயம் வருவேன். சரி சக்கால், கண்டிப்பா வா, நாங்க உனக்காக காத்துட்டு இருப்போம், உன்னை திரும்ப தாக்குவோம். பசங்களா, உங்களை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ தாத்தா.